ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கப் கேக் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்க் கேக் பார்க்கலாம். தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு முக்கால் கப் சர்க்கரை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சூடான பட்டர், பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு எக் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். பீட்டர் இருந்தால் நீங்கள் பீட்டரில் அடிச்சுக்கலாம். அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வரலாம். நல்லா மிக்சியில் எக்கு நல்லா அடித்தாச்சு. இப்போ ஐசிங் சுகர் சேர்த்துடலாம். மைதா மாவு ஜல்லடையில் கொட்டிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அதாவது ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா ஜலிச்சிடலாம். இப்படி ஜலிச்சிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். மெல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பட்டர் இதில் சேர்த்துடலாம். ஒரு கப் பால் வச்சுருக்கோம். இப்போ இதில் பாதி சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் பாதி சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக இப்படி கலவிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர் கப்பில் அழகாக ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் கலக்கிறது. மில்க் கேக் ரொம்ப நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த பேப்பர் கப்பில் லைட்டாக பட்டர் தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மிக்ஸ் இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம பேப்பர் கப்பில் மாவு எடுத்து ஊற்றிடலாம். பாதி அளவு ஊற்றினா போதும். இப்போ 5 பேப்பர் கப் ஊற்றிட்டோம். இப்போ எப்படி பேனில் வைக்கலான்னு பார்க்கலாம். இது குக்கர் இல்லாமல் அவன் இல்லாமல் தான் செய்ய போகிறோம். பேனில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க தட்டு வச்சிட்டோம்னா, இப்போ இது மேலே ஒரு அழகாக ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அப்படி அந்த பேன் மேலே நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இது மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு பேப்பர் கப்பாக எடுத்துகிட்டு வந்து அடுக்கிக்கலாம். இப்போ நம்ம இது மேலே பேப்பர் கப் அழகாக அடுக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதன் மேலே நம்ம ஒயிட் கிளாத் விரிச்சு, இப்போ நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுனால கேக் மேலே நீர் கோர்க்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த கிளாத் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இது மேலே போட்டுக்கலாம், ஃபோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லெட்டு மேலே இந்த கிளாத்தை நல்லா ஃபோல் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இது மேலே வெயிட் வைக்கணும்னா வெயிட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸில் நல்லா பேக் ஆகிடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாயிலாக இருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த துணியை எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்லா அழகாக பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம குத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம குத்தி பார்க்கலாம். நல்லா பாயில், ஒரு ஸ்டிக் எடுத்து குத்தி பார்க்கலாம். ஒட்டலை நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த கப்பை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஆறினதுக்கப்புறம் அப்படியே கவுத்தி கூட எடுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் நல்ல சாஃப்டாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ஒரு கப் கேக் உங்களாலே செய்ய முடியும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. 2 எக்கு வச்சு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் வச்சு நம்ம வந்துட்டு ஆவியிலே இதை வேக வச்சு எடுக்கலாம். இதுக்கு ஓவன் வேணும்னு அவசியம் இல்லை. கல் உப்பு போட்டு ரொம்ப நேரம் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 20 மினிட்ஸில் ஒரு சூப்பரான கப் கேக் நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு தனியாக கண்டெய்னர் கூட தேவையில்லை. டீ கப் இருந்தாலே பேப்பர் கப்லேயே நம்மளால் ஈஸியாக ஒரு கப் கேக் செய்ய முடியும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.